Sati's Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. போர் ஆரம்பித்த பிறகு உக்ரைனில் உள்ள உணவு தானியங்கள் கருங்கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து சர்வதேச அளவில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே கருங்கடல் வழியாக உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது. போர் ஆரம்பித்த பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே போடப்படும் முதல் ஒப்பந்தம் இதுவே ஆகும். உக்ரைனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கலந்து கொள்ள உள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் மனைவி ஒலேனா வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபரின் மனைவி ஒலேனா, தங்களது 9 வயது மகன் ரஷ்யா போருக்கு பிறகு ராணுவ வீரராக விரும்புகிறான் என கூறினார். போர் காரணமாக அவனது மனநிலை மாறியுள்ளது. அவன் தனது குழந்தை பருவத்தை முழுமையாக அனுபவிக்கவில்லை. போருக்கு பிறகு அவன் நிம்மதியாக வாழ வேண்டும் என தான் விரும்புவதாக ஒலேனா தெரிவித்தார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் இளம் பெண் ஒருவருக்கு போலியோ உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள், நியூயார்க் மாகாணம் ராக்லண்ட் நகரைச் சேர்ந்த பெண்ணுக்கு போலியோ தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், அவர் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை என்றும் கூறினர். அவருக்கு போலியோ தொற்று எப்படி பரவியது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் போலியோ தொற்று அதிக அளவில் கண்டறியப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வீட்டு தனிமையில் இருந்தபடியே ஜோ பைடன் தனது அலுவலக பணிகளை மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளது. ஜோ பைடன் 2 டோஸ் மற்றும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ள பொழுதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 186,246 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. BA.5 வகை ஒமைக்ரானால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தலைநகர் டோக்கியோவில் ஒரே நாளில் 30,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜப்பான் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே இலங்கை அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையின் பல நகரங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து கொழும்புவில் உள்ள அதிபர் மாளிகை வளாகத்திற்கு ஆயுதம் ஏந்திய ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகையை நெருங்க முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்கள் ஆட்சியை கவிழ்க்க முயற்சித்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி தங்கள் நாட்டிற்கு வந்த கோத்தபய ராஜபக்சேவுக்கு 14 நாட்கள் மட்டும் தங்கும் குறுகிய கால விசா வழங்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் குடியேற்ற ஆணையம் தெரிவித்துள்ளது. இலங்கையை சேர்ந்தவர்கள் சிங்கப்பூருக்கு வரும்பொழுது 30 நாட்கள் தங்குவதற்கான குறுகிய கால விசா வழங்கப்படும். அதற்கு மேல் அவர்கள் தங்க விரும்பினால் அவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். தகுதி அடிப்படையில் அவை தனித்தனியாக பரிசீலிக்கப்படும். கோத்தபய ராஜபக்சே அவரது விசாவை நீட்டிக்க விண்ணப்பித்தால் பரிசீலிக்கப்படும் என சிங்கப்பூர் குடியேற்ற ஆணையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் வசிக்கும் இலங்கை மக்கள் அவர்களது நாட்டிற்கு பல உதவிகளை செய்து வருகின்றனர். மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இலங்கைக்கு அனுப்பி வருகின்றனர். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அதிக அளவில் சைக்கிள்களை அனுப்பி வருவதாக சிங்கப்பூர் குடியேற்ற ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈராக்கின் சகோ மாவட்டத்தில் உள்ள பூங்கா மீது நடத்தப்பட்ட பீரங்கி தாக்குதலில் குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் பலியாகினர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு துருக்கி படைகள்தான் காரணம் என்றும், தங்கள் நாட்டின் இறையாண்மையை துருக்கி படைகள் மீறிவிட்டன என்றும் ஈராக் பிரதமர் முஸ்தபா அல்காதிமி குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் நாட்டில் உள்ள துருக்கி தூதரை நேரில் அழைத்து கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க வெளியுறவு செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கொல்லப்படுவதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அனைத்து நாடுகளும் பொதுமக்களின் பாதுகாப்பு சர்வதேச திட்டத்தின் கீழ் தங்களது கடமைகளை மதித்து நடக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
ஈராக்கில் நடத்தப்பட்டுள்ள தாக்குதலுக்கு இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலில் பொதுமக்கள் இறந்திருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈராக் அதிகாரிகள் நடத்தும் புலன் விசாரணைக்கு இங்கிலாந்து ஆதரவு அளிக்கும் என தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 57,23,8513 அதிகரித்துள்ளது. 2,34,4,249 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 54,25,6,557 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 63,97,707 பேர் உயிரிழந்துள்ளனர்.